கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன்னுமஹா. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜய முதீரயேத். தத்வேன யஸ்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராணரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் 69. பூமி பாரம் தீர்க்க வேண்டுகோள் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு. இப்பொழுது பராசர மகரிஷி மைத்ரேயருக்கு 4 அம்சங்களாக கதைகள் சொல்லிக் கொண்டு வந்தார். விஷ்ணு புராணத்தில் 6 அம்சங்கள், அதில 4 அம்சங்கள் முடிந்துவிட்டன. எல்லா சந்ததிகளில் வரக்கூடிய பெரிய பெரிய ராஜாக்களினுடைய கதைகள் எல்லாம் விஸ்தாரமாக சொன்னார் மகரிஷி. அந்த கதைகள் நமக்கு எடுத்து கொடுக்கும் தர்மங்களையும் வாழ்க்கையின் விதிமுறைகளையும் பக்தியின் வழிபாட்டையும் ரொம்ப அழகாக சொன்னார். இப்பொழுது இந்த கலியுகம் எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி முடித்த உடனே மைத்ரேயர் பராசரரை பார்த்து கேட்கிறார், கலியுகம் வர்றதுக்கு முன்னாடி துவாபரத்தின் கடைசியிலே இருந்த அத்தமான எம்பெருமான் நாராயணனின் அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தை பத்தி விஸ்தாரமாக சொல்லணும் என்று கேட்க பராசர மகரிஷி ரொம்ப ஆர்வத்துடன் ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண சரித்திரத்தை சொல்ல ஆச்சாரியனுக்கும் ஆர்வம், கேட்கிற சிஷ்யனுக்கும் ரொம்ப ஸ்ரத்தை. அதனால இந்த அம்சம் முழுவதும் கிருஷ்ண சரித்திரத்தை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் மகரிஷி. கிருஷ்ணாவதாரம் எங்கேந்து தொடங்கிட்டு அப்படின்னு கேட்டா, பூமியில நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் மகரிஷி. கம்சனுடைய ராஜ்யம் நடந்துட்டு இருந்துதான். கம்சன் அப்படிங்கிறவன் மதுராவில இருந்த உக்ரசேன மகாராஜாவனுடைய பிள்ளை. உக்ரசேன மகாராஜாவனுடைய தம்பியான தேவகனின் புத்திரி தேவகி. இந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணம் ஆச்சு. சூரசேனன் என்கிற யாதவனுடைய பிள்ளை வசுதேவர்னு பார்த்தோம் போன அம்சத்திலேயே. அந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம் ஆச்சு. கம்சனுடைய பாசத்தங்கை நேசத்தங்கை தேவகி. அதனால அவளுடைய கல்யாணத்தை முன்ன நின்னு நடத்தி கொடுத்தான் கம்சன். அது போராதுன்னு கல்யாண ஊர்வலம் ஆரம்பிக்க போறது. தேர்ல ஏறுட்டா மாப்பிளையும் பெண்ணும், அந்த தேரை தானே ஓட்டுறேன்னு கடிவாளத்தை பிடிச்சுண்டு 2 அடி போயிருப்பான் தேர்ல. அப்போ அஷரீரி ஒண்ணு கேட்டுது, மூடனே அப்படின்னு சொல்லித்தான் அந்த அஷரீரி. மூடனே அப்படின்னு சொன்ன உடனேயே அதுக்கு திரும்பி பார்த்த ஒரே ஆள் கம்சன் தான். அவனுக்கே தெரிஞ்சிருக்கு அவன்தான் மூடன். மூடனேன்னு கூப்பிட்டு அஷரீரி சொன்ன வார்த்தை என்ன, நாமெல்லாம் அறிந்த வார்த்தை தான், இவ்வளவு அன்புடன் அழைத்து செல்கிறாயே, இந்த பெண்ணினுடைய 8வது கர்ப்பம் உன்னை கொல்லும் அப்படின்னு இந்த அஷரீரி சொல்லிட்டு போயிடுது. அவ்வளவுதான், கம்சன் கடிவாளத்தை கீழே விட்டான், வாளை எடுத்தான், தேவகியினுடைய தலைமையிரை பிடிச்சி அவளை வெட்ட போயிட்டான். அப்போ வசுதேவர் வந்து ரொம்ப சாந்தமா கம்சனுக்கு நல்ல புத்தியெல்லாம் எடுத்துரைத்து, அந்த புத்தியெல்லாம் அவனுக்கு ஏறாமல் போக இவளை வெட்டியே தீருவேன் அப்படின்னும் பொழுது ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த சொன்னார் வசுதேவர். இந்த பெண் தேவகி, அவளால உனக்கு மரணம் கிடையாது அப்படின்னு சொல்லல அஷரீரி. தேவகி உன்னை கொல்ல போறான்னு சொல்லியிருந்தா அவளை நீ கொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. தேவகியினுடைய 8வது பிள்ளை உன்னை கொல்வான் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. இப்ப இவளை விட்டுடும், இவளுக்கு பிறக்க போற பிரஜைகள் எல்லாத்தையும் உன் கிட்டக்கையே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன், உன் இஷ்டம் போல செய்யலாம் அப்படின்னு அந்த சமயத்துல சயோஜிதமா யோசிச்சு வசுதேவர் ஒரு வார்த்தைய சொன்னார்.
வாக்காக கொடுத்தார், சத்தியமாக பண்ணினார். அதை கேட்ட கம்சன் அந்த சத்திய வாக்குக்கு அடங்கி இவர்கள் ரெண்டு பேரையும் விட்டுட்டானாம். இவர்களுக்கு எப்ப பிரஜை பிறக்க போகிறதுன்னு காத்துருக்கான் கம்சன். கம்சனோ கொடிய அரசன், இவனை போலவே பற்பல கொடிய அரசர்கள் பூமியில அந்த சமயத்துல இருந்தார்களாம். அதனால பூமி தேவிக்கு ரொம்ப பாரமா இருந்ததாம். அதர்மம் தலை தூக்கி நின்றாலேயே பூமியால தாங்க முடியாதுன்னு சொல்லுவார்கள். அதனால பூமி என்ன பண்ணினா, ஒரு பசுவினுடைய வடிவத்தை எடுத்துண்டு மேருமலையின் மீது ஏறி அங்கேந்து தேவலோகம் கிட்டக்க இருக்குமா, தேவர்களுக்கு கூக்குரல் கொடுக்கறா, தேவர்களே என்னுடைய தசையை நான் சொல்லுகிறேன், நீங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பூமி தேவி தன்னுடைய புலம்பலை ஆரம்பித்தாள். அவள் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லி ஆரம்பிக்கிறாள். அற்புதமான ஒரு ஸ்லோகம் விஷ்ணு புராணத்திலே, அக்னி சுவர்ணஸ்ய குருஹு கவாம் சூரிய புரோ குருஹு மமாப்யகில லோகா நாம் குருர் நாராயணோ குருஹு. பூமி தேவி சொல்றா, எப்படி தங்கத்துக்கு அக்னி குருவாக இருக்கிறாரோ, குருவாக இருக்கிறார்னா என்ன அர்த்தம், அந்த தங்கம் அப்படின்னு ஒரு வஸ்து வரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அக்னி. இப்போ இந்த மெட்டல்லாம் ஓர்லேந்து எடுத்தோம்னா அதை சுத்திப்படுத்தி தனியே எடுக்கணும். தங்கத்தை எப்படி சுத்தி பண்ணி எடுப்பா அப்படின்னு கேட்டா அக்னியில காண்பிச்சு, அக்னி அப்படின்னு ஒண்ணு இருந்தால்தான் தங்கத்துக்கு அஸ்தித்வமே வருகிறது. அப்படி அக்னியானது சுவர்ணத்துக்கு குருவாக ஆகிறது அப்படின்னு சொன்னான். அதே போல கவாம் சூர்யஹா குருஹு, பசுக்களுக்கு சூரியன் அப்படிங்கிறவன் குரு. சூரியன் இல்லைன்னா நல்ல பயிர்கள் வளர முடியாது. அந்த பயிர்கள் புல்லு எல்லாம் மேயறத்துக்கு இருந்தால்தான் பசுவானது தரிக்கும். அதனால பசு தரிப்பதற்கு சூரியன் காரணமாக ஆகிறான். இதே போல இந்த உலகம் முழுக்க தரித்திருப்பதற்கு, நான் தரித்திருப்பதற்கு நாராயணன் குருவாக ஆகிறான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். இவள் முறையிடுறது தேவர்கள் கிட்டக்க, அங்க நாராயணன் இல்ல. ஆனா இவ ஏன் தேவர்கள் கிட்டக்க போறான்னு கேட்டா அதையும் அற்புதமா சொல்லுகிறார் மகரிஷி. பூமி தேவி சொல்றா, நீங்க எல்லாரும் நாராயணனுடைய சரீரமாக இருக்கிறீர்கள், அதனால நாராயணன் கிட்டக்க நேரடியா போய் முறையிடுறதுக்கு இப்பொழுது எனக்கு முடியாமல் இருப்பதனால், பாரம் அதிகமாக இருப்பதனால் உங்களை அண்டுகிறேன், நாராயணனுடைய சரீரமான உங்களை அண்டுகிறேன், எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்ல, அந்த இடத்துல இருந்த நான்முகனான பிரம்மா பூமியினுடைய வேண்டுகோளை எம்பெருமான் நாராயணன் கிட்டக்க எடுத்துண்டு போய் சொன்னாராம். அவர் எம்பெருமான் கிட்டக்க சொல்லும் பொழுது அற்புதமா ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுகிறார். பிரம்மா பண்ணின ஸ்தோத்திரத்துல ஒரு முக்கியமான ஸ்லோகம், நாகாரணாத் காரணாத் வா காரணா காரணான்ன சரீர கிரகணம் வாபி தர்மத்ராணாய கேவலம். இதுதான் எம்பெருமான் கீதையில சொன்ன ஸ்லோகத்துக்கு ஆதாரமாக ஆகிறது. அற்புதமான ஸ்லோகம். பிரம்மதேவன் சொன்னார், எம்பெருமானே இந்த பூமி தேவி பசு வடிவத்துல வந்து அழற நிலைமையில இருக்கா, பூமி பாரம் தாங்க முடியல அவளால, அந்நியாயங்கள் அதர்மங்கள் தலை தூக்கி நிற்கிறது, அதனால அந்த அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்ட தேவரீர் அவதாரம் பண்ண வேண்டிய காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்றார். இதேதான் கீதையிலே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படின்னு சொல்ல போகிறார் எம்பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்து. அத பிரம்மதேவன் முதல்லயே கேட்டுட்டார், தர்மத்ராணாய கேவலம் அப்படின்னு சொல்லி, தர்மத்தை காப்பாற்றுபவதற்காக இப்பொழுதே தேவரீர் அவதாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். தேவரீர் செய்யக்கூடிய அவதாரமானது
இந்த தர்மத்தை காப்பதற்காகத்தானே தவிர ஒரு கர்மாவினால இல்லை அப்படிங்கறதையும் எடுத்து சொல்லுகிறார். இதையும் கண்ணன் கீதையிலே அவதார ரகசியமாக சொன்னான். அவதார ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டா, நாமெல்லாம் பிறவி எடுப்பது நம் கர்மானுகுணமாக, நாம் செய்யும் புண்ணிய பாபங்களுக்கு ஏத்தா மாதிரி நமக்கு சரீரங்கள் கடைச்சி அந்த சரீரங்களிலே செய்யக்கூடிய செயல்களுக்கு திருப்பி என்ன பலன் கிடைக்கிறதோ அப்பேற்பட்ட பிறவிகளை நாம் எடுத்துக்கொண்டே இருப்போம். ஆனால் எம்பெருமானோ அப்பேற்பட்ட புண்ணிய பாபங்களினால் சரீரங்களை பிறவிகளை எடுக்கக்கூடியவன் அல்ல அப்படிங்கறத ரொம்ப அழகா சொன்னார். எப்படி சொன்னாருங்கிற சுவாரஸ்யத்தை கவனிக்கணும். நா காரணாத் காரணாத்வா அப்படிங்கிறார். இந்த இடத்துல காரணமோ அகாரணமோ காரணா காரணமோ எம்பெருமானுடைய பிறவிக்கு அதாவது அவதாரத்துக்கு காரணம் இல்லை அப்படிங்கிறார். எப்படி புரிஞ்சுக்கணும் இத்த காரணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த இடத்துல நாம் ஒரு உத்தேசியத்தோட ஒரு செயலை செய்தோமானால், ஒரு நல்ல உத்தேசியத்தோட ஒரு செயலை செய்தோமானால் அது புண்ணிய காரியமாக ஆகும். ஒரு காரணத்துக்காக நம்ம அந்த செயலை செய்கிறோம். அதனால காரணம் அப்படிங்கிறது புண்ணிய செயல்களை குறிக்கும். பாபங்களை சாதாரணமாக ஒருவன் எண்ணத்தோட செய்ய மாட்டான். பாபம் பண்ணணும்னு மெனக்கெட்டு போய் செய்வாளா யாராவது? சாதாரணமா செய்ய மாட்டார்கள், மனிதர்கள் செய்ய மாட்டார்கள். அப்படி ஒரு பாவம் நேருகிறது அப்படின்னா அது ஒரு காரணத்தோட நேர்ந்ததாக இருக்காது, ஒரு உத்தேசியத்தோட நேர்ந்ததாக இருக்காது. அதனால அகாரணம் அப்படிங்கறது இந்த இடத்துல பாபத்தை குறிக்கும். இப்போ காரணமாகிற புண்ணியமோ அகாரணமாகிற பாப்பமோ அல்லது காரணா காரணம்னு சொல்லக்கூடிய புண்ணிய பாபங்கள் மாறி மாறி வருவதோ எம்பெருமானுடைய அவதாரத்துக்கு காரணம் கிடையாது. தர்மத்ராணாய கேவலம், கேவலம் தர்மத்தை திராணம் பண்ணுவது ரட்சிப்பது இதுவே எம்பெருமானுடைய அவதாரத்தின் காரணமாக ஆகும். அப்பேற்பட்ட தர்மத்துக்கு இப்பொழுது ஆபத்து ஏற்பட்டிருக்கு, பூமியில பாரம் இருக்கிறது அதர்மத்தினால், அதனால் தேவரீர் அவதார காலம் வந்துடுத்து அவசியம் இறங்கி வரணும் அப்படின்னு பிரார்த்தித்தார் பிரம்மதேவன். இவருடைய பிரார்த்தனைக்கு இறங்கி எம்பெருமானும் சந்தோஷப்பட்டு தன்கிட்டேந்து ரெண்டு கேசங்களை எடுத்து விட்டானா, ஒரு வெள்ளை கேசம் ஒரு கருப்பு கேசம். கேசம் கேசம்னா என்ன அர்த்தம், மயிர் அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டா அது அர்த்தம் இல்லை. இந்த இடத்துல ஹிருஷிகேஷன் எம்பெருமானுக்கு ஒரு திருநாமம் உண்டு. அந்த திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது கேசம் அப்படிங்கிற சப்தத்துக்கு ஒளி அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. கேசம்னா ரேடியேஷன், ஒளி அப்படின்னு ஒரு அர்த்தம். அதனால பிரம்மதேவனுடைய கூக்குரலுக்கு இறங்கி, பூமி தேவியினுடைய புலம்பலுக்கு இறங்கி எம்பெருமான் நாராயணன் தன்கிட்டேந்து ஒரு வெள்ளை ஒளிக்கற்றையையும் கருப்பு ஒளிக்கற்றையையும் வெளியே விட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த வெள்ளை ஒளிக்கற்றை அதாவது வெள்ளை கேசம் அப்படிங்கிறது பலராமனாகவும், கருப்பு ஒளிக்கற்றை அதாவது கருப்பு கேசம் கண்ணனாகவும் அவதாரம் செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற சூச்சனையை தெரிவித்தார் எம்பெருமான். மேல என்னெல்லாம் நடந்தது, எப்படி எம்பெருமான் அவதரித்தான் அப்படிங்கறத அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்.